ஐஎஸ் நான் உங்கள் பீனிக்கன் வீடியோ இல்லாமல் நடப்பாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா ஜே பல்வின் அப்படிங்கிற கம்பெனி கூடயும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு டான்ஸோ ஏதோ ஒரு கம்பெனி அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொலாப் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. அது மூலயமா நம்மளுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்துடும். அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸை வந்து பார்த்திங்கன்னா பற்றி பேசிடலாம். ஏன்னா அது நம்ம கேம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கூடிய சீக்கிரமும் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நம்மளுக்கு கேம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பண்டில் இருக்கும். எனக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ரிவார்டு, அதாவது நம்ம டாப் அப் வேனில் ரெண்டு ஒரு பேக்கு ஒரு கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். எனக்கு கூட இந்த நாலு ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெப்யூனில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போது. அதை நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதேன். அதுக்கு முன்னாடி ஜே பல்வின் அப்படிங்கிற கொலாபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு எஃபெக்ட் உள்ள ஒரு ட்ரெஸ், ஓகேங்களா? இந்த மின்னல் மாதிரி போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸு, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? ஸோ ரெண்டு தீம்டு காஸ்ட்யூம் இல்லை லெஜெண்ட்ரி காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஜே பல்வின்ல வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எட்டி பெட்டுக்கு ஒரு ஸ்கின்னு கலர் குவாலி குஞ்சு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஒரு டக்கருக்கு பார்த்திங்களா இது பேரானது மூணி பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரி ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா என்ன கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஹுடி, ஓகேங்களா? அந்த ஹுடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டோடு சுற்றுவாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஹுடி. ஜே பல்வின்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னும் ரெண்டு ஷூ வந்து பார்த்திங்கன்னா வரணும். அதை நான் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கல, மேபி கிடச்சா வந்து பார்த்திங்கன்னா காமிக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் பேக்கு, அதுவும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், ஓகேங்களா? அடுத்து ஒரு சிக்ஸ் பேக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு சிக்ஸ் பேக்ஸு, எந்த ஒரு ட்ரெஸ் பண்டல் அப்படி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு தொப்பி, ஓகேங்களா? ஸோ ஜே பல்வின்ல இவ்வளோ ஆண்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கொலாபு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பண்டில்ஸ் தான் நினைக்கிறேன். நாலு பண்டில்ஸ் கூட ரிவார்ட்ஸு, ஆனால் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு. ஸோ நாலு பண்டில் ரெண்டு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டெடி பேரை வந்து பார்த்திங்கன்னா வச்ச மாதிரி ஒரு பண்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கோட் மாதிரி வர ஒரு பண்டில், ஓகேங்களா? ஸோ ரெண்டு பண்டிலு. ஸோ இன்னும் ரெண்டு செட்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பண்டில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வர ஃபஸ்ட்டு பண்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு டாப் அப் வேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ளது வந்து ஸ்பேஸ் ஸ்பீக்கர்ஸோட ஒரு மெயின் பண்டில், ஓகேங்களா? ஸோ இந்த நாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்யூனில் வரும்போதுன்னு சொன்னிப்பறம் எந்த வெப்யூமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் நான் வந்து சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அந்த பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ராயலில் தான் வரப்போகுது. அதாவது நம்ம ஒரு ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 டைமண்ட், 10 ஸ்பின்னுக்கு 400 டைமண்ட் அப்படிங்கிற அந்த மணிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. என்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? அந்த பண்டில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது நாலு பண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கலாம், ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிங்கன்னா ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. டெய்லி ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் வரும். இதே மாதிரி இன்னும் நல்ல வீடியோ சந்திங்கனா அவருக்கு ஸ்டேட்டாக இருக்கும். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.